எபிசோட் 30. பூபு சின்ன வயசுல அப்பா வாங்கி தந்த டெட்டி பேருக்கு நான் வச்ச பேரு பூபு. அதே பேர்ல ஒரு லெட்டர், அதனால அந்த லெட்டர் ஏதோ ஒரு வகையில மனசுக்கு இதமா இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஸ்ரீ. அந்த லெட்டரை டெலிவரி பண்ண போஸ்ட்மேன் வந்தது கிடையாது. எதிர்பார்க்காத விதத்துல என் பேக்லயோ புக்ஸ்லயோ இல்ல கண்பார்வைக்கு படுற மாதிரியோ அந்த லெட்டர் இருக்கும். முதன் முதலா பூபு லெட்டர் இருந்தது என்னோட லைப்ரரி புக்ல. புக்ல இருந்த லெட்டரை பார்த்து யாரோ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எழுதிய காதல் லெட்டர்னு தான் ஆரம்பத்துல நானும் நினைச்சேன் ஸ்ரீ. நமக்கு தான் அப்பெல்லாம் மத்தவங்க பர்சனல் தெரிஞ்சுக்கிறதுல அலாதி இன்பமாச்சே என்றவளின் இதழ்கள் ஓரம் தவழ்ந்தது ஒரு நமட்டு சிரிப்பு. அந்த திமிரழகி ஐஷு எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாள் என்பதை எண்ணியதால் விளைந்த அல்ப சிரிப்போ, அவளது ஆதவன் தற்போது தன் மனைவியின் காயத்துக்கே பேண்டேஜ் போட்டு கொண்டிருக்க அவள் தொடர்ந்து சொன்னாள், அதனால படிச்சு பார்த்தேன், ஆனா அந்த லெட்டர் எனக்கு தான்னதும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. சரி, அப்படி நமக்கு வந்த அனானிமஸ் லெட்டர்ல என்னதான் இருக்குன்னு பாத்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு நானும் வாசிச்சேன். அந்த லெட்டர் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணல, எமேல பொறாம கொண்டு திட்டியும் வரல, அதுல இருந்ததெல்லாம் ரொம்ப சிம்பிள் லைன்ஸ் என்றவளின் விழிகளும் கட்டிட்டு முடித்து இருந்தவனின் விழிகளும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து கொண்டன. அப்படி என்னதான் அந்த பழை போன பூபு எழுதி தொலைத்தான் என்பதை அறியும் ஆர்வமோ என்னவோ, எதுவோ ஒன்று அவன் விழிகளை பளிச்சிட செய்தது. ரொம்ப எழுத்து பிழையோட ஒரு விழிப்பு. அன்புள்ள ஐஷுவுக்கு, இன்றிலிருந்து இவனின் தொல்லைகள் தொடரும், இப்படிக்கு பூபு அப்படின்னு ஒரு லெட்டர் என்றவள் அந்த இரவில் மந்தகாசமாக கிழுக்கிச் சிரித்தாள். அவனும் உணர்ச்சி துடைக்கப்பட்ட நிர்மலமான முகத்துடன் தன் மனைவியையே பார்த்திருக்க இவளோ அந்த சிரிப்பின் ஊடாகவே, இட் வாஸ் ஃபனினா, யாராவது என் முகம் பார்த்து காதல் சொல்ல தைரியமில்லாத நம்ம காலேஜ் பையன் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண நினைச்சு அந்த மொட்டை கடுதாசி போட்டு என் கூட கண்ணாமூச்சி ஆடுறான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த லெட்டர் நட்பு என்றாள் ஐஷு. அவன் தன் முகத்தை பார்த்திருக்கும் பாவம் சின்ன குழந்தையை நினைவுறுத்த கணவனை நோக்கி, பசிக்குதா பேபிக்கண்ணா, நான் வேணும்னா உனக்கு சாப்பாடை எடுத்து வைக்கட்டா என்ற வண்ணம் ஊஞ்சலை விட்டும் எழுந்தவளை கைப்பற்றி மீண்டும் அமர வைத்தவன், எனக்கு பசிக்கல, நீ மேல சொல்லு என்று நடந்ததை அறியும் ஆர்வத்துடன் கேட்க அவள் முகத்திலே ஒரு குறும் புன்னகை தவழ்ந்தது. நான் பூபு லெட்டருக்கு ரிப்ளை பண்ணல, பட் ரியாக்ட் பண்ணேன். இந்த பூபு அதையும் கள்ளத்தனமா ஒளிஞ்சிருந்து நோட் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் லெட்டர்ல என் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணி ஒரு லைன் வரும். எதிர்பாராத வகையில நிறைய கிஃப்ட்ஸ் அண்ட் நிறைய லெட்டர்ஸ். இவனும் ஒரு நாள் மத்த பசங்களை மாதிரி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ கடைசி வர லவ் ப்ரப்போஸ் பண்ணாத பையன் பூபு. காலேஜ் முடியறதுக்கு 2 நாளைக்கு முன்னால உன்னை பார்க்க நேர்ல வரேன்னு ஒரு லெட்டர். நான் வழக்கம் போல அதை அலட்சியப்படுத்தினாலும் பூபு யாருன்னு பார்க்க எனக்கும் ஆர்வமா இருந்தது. ஆனா கடைசி வர பூபு என் கண் முன்னாடி வரல என்ற போது அவள் குரல் அப்படியே மிருதுவாக தேய்ந்த விதத்தை உற்று கவனித்தான் அவன். அவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியாமல் போனதில் அவன் வீட்டம்மாவுக்குள் சிறு வருத்தம் துளிர்கின்றதோ? அவளோ கணவனின் உள்மன என்ன ஓட்டங்களை அறியாது, அதுக்கப்புறம் நானும் பூபுவ சுத்தமா மறந்துட்டேன் என்றவள் கண்கள் மகிழ்ச்சியில் அகல விரிந்தது. சி, ஆப்டர் 5 இயர்ஸ் பூபு கிட்ட இருந்து ஒரு லெட்டர், என்ன அறியாமலேயே ஒரு சந்தோஷம் என்றபடி தன் தெற்று பற்களின் தரிசனத்தை முழுமையாக தன் கணவனுக்கு கொடுத்து அழகாக நகைத்தாள் அவள். அவளது நெற்றியோரம் மறைந்து வீழ்ந்த கூந்தலை பார்த்த வண்ணமே அவனும், ஒரு நாளாவது பூப பார்க்கணும்னு உனக்கு தோணலை ஐஷு என்று தன் மனதில் எழுந்த சந்தேகத்தை கேட்டான். அவளோ தோல் குலுக்கியவாறு ஏதோ சிந்தனையுடன் வானை நோக்கி பார்த்தவளாக மிக மிக சாதாரணமாக, அப்போ ஒரு திமிரு, ஆனவோ அவன்தான் என்ன தேடி வரணுமே ஒழிய நான் அவனை தேடி போகக்கூடாதுன்னு ஒரு பந்தா என்றவள் அப்படியே தன் பேபிக்கண்ணாவை நோக்கி கண் சிமிட்டி,